இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா சகல சம்பத்துகள் அதே மாதிரி சகல சம்பத்துகளும் ஏற்படும் அதே மாதிரி கர்ம தோஷங்கள் உங்களை விட்டு போகும் நிறைய நம்ம ஜாதகங்கள் பார்க்கும்போது சில ஜாதகத்தில் வந்தால் கர்ம தோஷங்கள் வந்துடுது கர்ம தோஷங்கள் வந்துருதுங்கும் போது சில பேருக்கு வசதி வாய்ப்புகள் இறைவன் கொடுத்துருக்காரு பல பேருக்கு அந்த வசதி வாய்ப்புகள் சில தோஷ பரிகாரங்கள் செய்கிறதுக்கு வழிபாடுகள் செய்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிற அமைப்புகளும் உண்டு அப்போ அதுக்காக அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்படியே உற்ற முடியுமா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு எளியவர்களுக்கும் போய் சேரணுங்கிறத ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து வரோம் தொடர்ந்து ஒரு இரநூறு எபிசோட்ஸ்க்கு மேலே இதில் இது மட்டுமே நம்ம தாந்திரிக்க இது மட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வழிபாடுகள் எதுன்னு ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் ஸ்ரீதாந்திரிக்கா ஸ்ட்ராலஜின்னு சொல்லி நீங்கள் அந்த யூடியூப்பில் பார்க்கும்பொழுதே அது வந்துடும் வரும்பொழுது அதையும் நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் நிறைய பண்ணுறோம் புதியம் சேனலில் ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் இந்த கர்ம தோஷங்கள் முதல்ல ஒருத்தருக்கு அழியணும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ நம்ம நம்ம மாத்துலேயே இருக்குது ஒரு வாஷ் பேசினே இருக்குதுங்க அதில் போய் சாக்கடை தண்ணி உள்ளே வந்துடுது சாக்கடை தண்ணி உள்ளே வந்துடுதுன்னா அந்த வாஷ் பேசினில் போய் நம்ம மூஞ்சி கழுவ முடியுமா மூஞ்சி கழுவுகிறோம் இல்லை பாத்திரம் கழுவ முடியுமா ஃபஸ்ட்டு அந்த சாக்கடையை எடுக்கணும் அதை எடுக்காமல் அந்த ஒரு கன்டாமினேட்டட் வாட்டரை நம்ம க்ளீன் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் நல்ல தண்ணியை விட்டுண்டே இருந்தாலும் அதுவும் சேர்ந்து கெட்டு தான் போகுங்கிற பேசிக்ஸை புரிஞ்சுக்கோங்க இதை தான் நீங்கள் சாஸ்திர ரீதியாக சொல்லாமல் யதார்த்தமாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்போ நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்போ வந்து இந்த கர்மதோஷங்களை அழிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் முதல்ல எடுத்தால் தான் நல்ல விஷயங்கள் நல்லா வரும் இல்லையா அப்போ அந்த கர்மதோஷம் அழிக்கக்கூடிய நிறைய இது உண்டு ஹோமங்கள் உண்டு இது மாதிரி விஷயங்கள் உண்டு பூஜைகள் உண்டு அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு ரொம்ப நான் கஷ்டப்படுறேங்க எனக்கெல்லாம் அதுக்கெலாம் வசதியே இல்லைங்க நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எளிமையான விஷயங்கள் சொல்லித்தரேன் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தலைகள் இதை நீங்கள் தனியாக டெய்லி எடுத்து வச்சுக்கணும் நண்பர்களே தலைகள்னா சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க இவங்க வீட்டுக்கிட்டெல்லாம் மண்ணே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் நடந்து மட்டும் போங்க இதுக்கு செலவெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் இருக்கிற இடத்துல தலைகளை நிறைய எடுத்துகிட்டு வாங்க அது எந்த இலையாக வேணால் இருக்கலாம் அந்த தலைகளை நிறைய எடுத்து வச்சுக்கோங்க இதை தவிர்த்து இதை நீங்கள் செய்ய வேண்டிய எத்தனை காலங்கள் செய்யணும் மினிமம் இருபத்தெட்டு நாள் முதல்ல செய்யணும் சரிங்களா ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இலத்தலைகளை எடுத்துக்கோங்க இலத்தலைகள் ஏதோ ஒன்று அருகம்புல்லோ அந்த புல் இந்த புல் ஏதோ ஒரு இலை செடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு செய்யணும் விநாயகரோட வழிபாடுகள் செஞ்சுட்டு விநாயகர் ஏன்னா முதற்கடவுளான விநாயகரோட வழிபாடுகளை செஞ்சுட்டு அருகும்புல் எடுத்துட்டு ஓம் வக்ரதுண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம் ஹும் ஸ்வஹா இதை நீங்கள் மனசார எடுத்து அருகம்புல்லை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அக்ஷதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அக்ஷதன்றது வந்து ஒரு பச்சரிசியில் எடுத்து மஞ்சளை பிரட்டி அதை எடுத்துகிட்டு விநாயகருக்கு பக்கத்துலேயே எடுத்து எடுத்து வைக்க வேண்டியது இதை நீங்கள் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குல தெய்வத்தை வழிபட்டுட்டு இந்த குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சுட்டு அடுத்தது நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா காமதேனுவை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் காமதேனுவை மனசை நினச்சிக்கணும் ஓம் காமதேனுவே நமக ஓம் காமதேனுவே நமக ஓம் காமதேனுவே நமக இப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓம் மகாலட்சுமி தேவியே நம்ம ஓம் மகாலட்சுமி தேவியே நம்ம நினச்சிக்கலாம் இந்த டயத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் நினச்சிக்கலாம் சிவனையும் நினச்சிக்கலாம் என்னடா எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறானே நினைக்காதுங்க அது தாங்க ஒரு விலங்குட்ட இருக்குது அது தாங்க நம்மளுடைய பசுமாடு சரிங்களா அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா பசுமாடுக்கு போய் இந்த விஷயங்களை கொண்டு போய் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இப்போ இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இந்த எலா தலைகளை எடுத்துக்கோங்க இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெல்லத்தை எடுத்து தட்டிடுங்க இந்த வெள்ளத்தை எடுத்து தட்டிட்டு தட்டிட்டுனா உடைச்சிட்டு இந்த வெள்ளத்தை எடுத்து தட்டிட்டு அதை சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம்னா படையல் போட்டு இது எதுக்காக நான் தெய்வீகமாகவே எல்லா தாந்திரிக விஷயத்தையும் கொண்டு போகிறேன்னாங்க நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏதோ ஒரு பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அந்த இறைவன் என்ன பண்ணுவாருன்னா நம்ம பிள்ளை தானே சரி தப்பாக இருந்தால் பரவாயில்லன்னு உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவார் நான் 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 சில தாந்திரிக ரீதியாக நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி செஞ்சால் போதும் இது பண்ணால் போதும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது என்ன ஒரு ஸ்டேஜில் இது ஜெயிச்சிரும் ஆனால் அந்த நல்ல காலங்கள் ஜனன கால ஜாதகத்தில் இருக்கும்போது ஜெயிக்கும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சைடில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க பாருங்கள் அப்படியே மலையாக கொட்டுற மாதிரி நான் நீங்கள் அதே மாதிரி பணமாக கொட்டுற மாதிரி நினைங்க அப்படியே பணம் வந்து கொட்டும் அப்படின்னா நல்ல காலத்தில் நினச்சா கொட்டும் நல்ல ஒருத்தர் பசியோடு இருந்துக்கிட்டு இருக்கவர்கிட்ட போய் நல்ல பஸ் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன்னு நினைங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஸோ அந்த ஜனனகால ஜாதகத்தை ரீதியாகவும் விஷயங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் அது மாதிரி நினச்சிங்கன்னா நடக்காதுங்கிறத யதார்த்த உண்மை இதெல்லாம் நம்மளும் ட்ரை பண்ணிலாம் பார்த்துருக்கோம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமானால் நடக்கவே நடக்காது ஏன்டா நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜனனகால ஜாதகத்தில் அந்த பாதகாதிபதி புத்தியோ பாதகாதிபதி தசையோ நடக்கும்போது நீங்கள் என்ன தான் மழை வந்து கொட்டுற மாதிரியும் பணம் வந்து கொட்டுற மாதிரியும் சும்மா அந்த மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருந்தால் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதனால் இதுதான் உண்மை சரிங்களா வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீஸ் இட் வில் தான் அந்த பேசிக் ஃபார்முலாவை வச்சு தான் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு வச்சு அந்த மன ரீதியான அட்ராக்ஷன்ஸ்குள்ளே கொண்டு போவாங்க அவங்க சரிங்களா ஆனால் அது சில நேரங்களில் பழிக்காது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தெய்வீகமான விஷயங்களையும் செஞ்சுக்கணுன்றதில் மேண்டேட்டுன்றதுக்காக சொல்கிறேன் இப்போ இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த இலத்தலைகள் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளத்தை கலந்துக்கோங்க இந்த படைச்ச வெள்ளத்தை கலந்துக்கோங்க கலந்துட்டு கொண்டு போய் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பசுமாடுக்கு கொண்டு போய் கொடுங்க இந்த பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்ப பயபக்தியாக இருக்கிறவங்க இப்போ நான் ரெகுலராக செய்வேங்க எங்கள்கிட்டே ஒரு நிறைய பசுமாடு இருக்குன்னா போய் போய் பண்ணுவோம் இல்லைன்னா பக்கத்துலேயே ஒரு பசுமாடு இருக்குன்னா அந்த பசுமாடுக்கு போய் வளம் வந்து சரிங்களா அந்த பசுமாடு வச்சுருக்கணும்னு சொன்னிங்கன்னா அவங்க அலோ பண்ணுவாங்க அந்த பசுமாடை வளம் வந்து பலம் ஒரு மூணு தடவை வளம் வந்து அப்புறம் அதுக்கிட்ட கொடுத்துட்டு பசுமாடுன்னு நினைக்கக்கூடாது அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்பாட்டில் உண்டுங்க அப்படிங்கும் போது அதை கும்பிட்டுட்டுங்க அதே மாதிரி பசுமாடை முன்னாடி நின்று கும்பிட்றதுக்கு பின்னாடி கும்பிட்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அப்போ கும்பிட்டுட்டு நீங்கள் வர வேண்டியது இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தெட்டு நாள் நீங்கள் செய்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கர்ம தோஷங்கள் ஃபஸ்ட்டு அழியும் இந்த இருபத்தெட்டு நாளில் நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது உறுதியாக சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க இதை நீங்கள் செஞ்சு பார்க்கும் பொழுது இந்த இருபத்தெட்டு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் உங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சிடும் இதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிரயோகம் தான் காரணம் அப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே என்னென்ன நினச்சிக்கலாம் மகாலட்சுமி தேவி என்னம்மான்னு சொல்லலாம் காமதேவி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரதட்சணமாக சுற்றி வந்துட்டு இதை கொடுத்துட்டு வரீங்க இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வேலை இப்போ என்ஆர்ஐஸ் பார்க்குறவங்களா இருக்கீங்க இல்லைங்க எங்கள் இடத்துலலாம் வந்து பசுமாடே கிடையாதுங்க நான் என்னங்க பண்ணட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது கவுஷெட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் அந்த கேட்டிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன முடியுமோ ஒரு ஸ்வீட் மாதிரி விஷயங்களோ ஏதோ ஒரு திங்ஸ் மாதிரி விஷயங்களோ அதோட கொஞ்சம் ஸ்வீட்டு மட்டும் எடுத்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்க நான் வேறு சில ஒரு சில கண்ட்ரீஸில் இருக்கேன் அங்கே இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற சொல்கிறவங்களாக இருந்தால் இங்கே எத்தனையோ பேர் வந்து பசுமாடுகளை வச்சு பராமரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஆர்ஜின் வந்து தமிழ் சைடில் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு ஏழை விவசாயிக்கு உங்களால் வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஒரு ஒரு பசுமாடு ஒன்று வாங்கி கொடுங்க ஒரு நாட்டு பசுமாடு வாங்கி கொடுங்க அவ்வளோ வசதி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருந்தா பண்ணுங்கள் இல்லையா அவருக்கு பராமரிப்பு செலவுக்கு அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அதை பார்த்து மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சரிங்களா அப்போ அந்த உதவி செய்யுங்க அவங்களால் முடிஞ்ச விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க அது ஒரு நாள் மெயின்டெனன்ஸ்க்கு உள்ளதுக்கு ஏதாவது ஒன்று உதவி செய்யுங்க இல்லையா எத்தனையோ பேர் வந்து இந்த இதுக்கு போகக்கூடிய பட்சர் இதுக்கு போகக்கூடிய அந்த கசாப்பு கடைக்கு போகக்கூடிய இதை பார்த்துக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க அமைப்பினர் இருக்காங்க அதை இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள் ஏதோ ஒரு இதுக்கு வந்து அன்னைக்கு உள்ள உணவுக்கு கொடுங்க இது என்ஆர்ஐஸ்க்கு தான் இது நம்ம ஆட்கள் என்ன பண்ணக்கூடாது எளிமையாக ஐ சூப்பர் நம்ம பணம் போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சரிங்களா நீங்கள் வந்து இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் இதை மெனைக்கிட்ட செய்யணும் முடியாதவங்களுக்கு தான் இந்த ஆல்டர்னேட் விஷயம் இதை நீங்கள் செய்யும் பொழுதும் இந்த மாற்றங்கள் இருக்கும் என்னைக்காவது நீங்கள் இந்தியாவுக்கு வரும் பொழுது இதையும் நீங்கள் செஞ்சுக்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தில் இதோடு சேர்த்து கர்மதோஷம்னு பொழுது உங்களுடைய கால ஜாதக கத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடரிடம் போய் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் கற்றுக்கோங்க அந்த எளிமையான வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கணும் உங்க ஜனகால ஜாதகமும் ஒருவேளை பார்க்கணும்னாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்றோம் அன்பர்களே மாலைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் பரிகாரங்களுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே ஐயப்பா